அம்மா போர் அடிக்குது போர் அடிச்சதுனா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த கறிகாய் எல்லாம் வெட்டி கொடு அடுப்பு காயிருது இல்ல ஐயா வேலை எவன் செய்வான் போர் சரி போ இதா போய் புக் படி புக் எல்லாம் படிக்க முடியாது போர் சரி பாட்டு கேளு அம்மா அறுக்காதம்மா போர் எங்கயாவது போய் சுத்திட்டு வா போ இந்த ஊரை எத்தனை தடவை சுத்தி பாக்குறதா போர் அடிக்குது அம்மா இந்த துணியில எல்லாம் ஏதோ பெயிண்ட் பண்ணி இப்படியே கிழிப்பிய அத போய் கிழி ஏம்மா இப்படி அறுக்குற ஒழுங்கா ஒரு ஐடியா கொடுக்க தெரியாது போர் எனக்கு தான் போர் அடிக்குது உன்ன மாதிரி போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கேனா நான் மட்டும் வேலை பண்ணல இத பார் போர் அடிச்சுனா அந்த குட்டி சேவத்துல போய் டங்கு டங்கு டங்குன்னு முட்டிக்கோ ஐயோ உன்ன போய் நான் ஐடியா கேட்ட பாரு என் புத்திய சோட்டால அடிக்கணும் அடிச்சுக்கோ ஆ ஐடியா வந்துட்டோ சூப்பர் ஐடியா என்ன நான் திரும்பவும் தூங்கிட போறேன் நாங்களே எதிர்பார்க்கல திடீர்னு வந்து நிக்கிறாரு மாப்பிள்ள நீங்க பேச வேண்டியது பேசுங்க நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அது ஒண்ணும் இல்ல செல்ஸ் எங்க ஆபீஸ்ல பர்சனல் லோன் சாங்ஷன் பண்ணி எங்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க இல்ல லோனா லோன் தான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி லோன் இல்ல மாசம் மாசம்லாம் பிடிக்க மாட்டாங்க ரிட்டையர் ஆகும்போது மொத்தமா கைஸ்ட்டு கொடுத்துருவாங்க வட்டி கூட கிடையாது பாரு அந்த லோன்ல நம்ம வீட்டுக்கு ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போட்டு அப்படியே டெக்கரேட் பண்ணி ஏசிலாம் போட்டு நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி வாழலான்னுதான் ஆமாமா நீங்க வேற இப்ப நான் வாங்கி கொடுத்த வேலையில இருக்கீங்க பெரிய கம்பெனி அவங்களே லோன் தரேன்னு இருக்காங்க வட்டி வேற இல்லன்றீங்க பண்ணிடலாம் அதாமா உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் மாப்ள முன்கூட்டியே சொல்லாம விட்டாரு இல்லீங்க மாப்ள ஏம்பா எவ்வளவு லோன் கொடுப்பாங்க 2 லட்சம் 3 லட்சம் அப்ப மொத்தம் 5 லட்சம் மேத்தமேட்டிக்ஸ்ல பின்றேடா சார் வீட்டை சுத்தி பார்க்கலாமா வீட்டை எதுக்கு சுத்தி பார்க்கணும்ன்றாரு என்னதான் ஆபீஸ்ல லோன் சாங்ஷன் பண்ணாலும் நான் இந்த வீட்ல தான் இருக்கேனான்னு அவர் செக் பண்ணுவாரு அப்புறம் இந்த ஏசி ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாங்க தானே லோன் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் எங்க வைக்கிறதுன்னு லொகேஷன் பாப்பாரு வீட்டை பார்க்கலாமா தாராளமா பார்க்கலாமே நீ எதுக்கு வீணா சேஞ்ச் பண்ணிட்டு கால அடிபட்டு இருக்கு நீ வேணா நாங்க பாக்குறோம் இல்லங்க கிரிவலம் தான் போக முடியாது வீட்டை சுத்துறதுக்கு என்ன விபரீதம் வேண்டாமே செல்லோ இது மாதிரி 3 ரூம் இருக்கு சார் எல்லாமே 20க்கு 15 தான் இது எப்ப கட்டின வீடு யாருக்கு தெரியும் எனக்கு தெரியுமே 10 வருஷம் ஆச்சு சார் ஆமா அப்படியே இந்த ரூம் தான் குழந்தைங்க படிக்கிற ரூம் ஒரே புழுக்கம் முதல்ல ஏசி போடணும் செல்லம்மா முதல்ல அவர் வீட்டை பாக்கட்டும் யா சத்தம் போட்டு பேசினதுக்கே காரெல்லாம் பேந்து விழுவுது எப்படி லோன் தரது அதான் நீங்க குடுக்கற லோன் வச்சு இதெல்லாம் ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்கோம் ரிப்பேரா இவங்க என்ன சொல்றாங்க உடனே லோனை குடுக்க சொல்றாங்க அதெல்லாம் நல்ல பரிசோதிச்ச அப்புறம் தான் தர முடியும் சார் ஃபர்ஸ்ட் லொகேஷன்லயே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மத்த லொகேஷன்லாம் கண்டிப்பா பார்க்கணுமா அது என் கடமை பார்த்து தான் தருவோம் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்ப வாங்க அடுத்த லொகேஷன் பார்க்கலாமா என்னது வீடெல்லாம் அங்கங்க பாரதியார் போட்டோவா இருக்கு அது எங்க அப்பா பாரதி பித்தர் எங்க அப்பா பணப்பித்தர் தலையில அடி மைல்டா போட்டிருக்கும் போதே லோனை சட்டு போட்டுன்னு சாங்ஷன் பண்ணுங்க எதுக்கு வீணா ரிஸ்க் எடுக்கிறீங்க ரிஸ்க் எடுக்கிறது எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி விதி வலியுது சரி சரி பத்திரம் எல்லாம் பக்கவா இருக்கா என்ன பத்திரம் எல்லாம் கேக்குறாரு செல்லுமா பாத்தீங்களா அங்க காரை ஊந்துது இங்க கல் உழுது அடுத்தது கட்டடமே ஊந்துரும்
அதனால ரொம்ப குடையாம டக்குன்னு லோனை சாங்ஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 4% கமிஷன் எக்ஸ்ட்ராவா தரேன். சார் ஒரு பர்சனல் க்வெஸ்சன். நமக்குள்ள என்னங்க பர்சனல்? சரி கேட்டு தரங்க. இந்த அம்மாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போலாம போயிருந்தீங்க, இப்படி நடந்திருக்குமா? லோனை சாங்ஷன் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு போய் சித்தர்களோட சித்தரா செட்டில் ஆயிடுங்க. ஜலஜா ஜலஜா ஜலஜா, ஐயோ அடடே மாப்ள, வாங்க மாப்ள வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணை பார்க்கணும்னு தோடி இருக்கு, அதான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, வலது காலை எடுத்துட்டு வாங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. நான் இங்க ஒன்னும் ஆறாமற உட்காந்து உன்கிட்ட பேசிட்டு போறதுக்காலாம் வரல. உங்களை நடிக்க ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போனவன இப்படி கோமாளி மாதிரி ஆக்கிட்டேலே, அத பத்தி உங்ககிட்ட கேட்டு போலாம் தான் வந்தேன். மாப்ள, ஐயோ ஈஸ்வரா, முதல்ல என்ன மாப்பிளன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. ஏங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளை கட்டிக்கிறதுக்காக அவங்க அம்மாவா நடிக்க ஏற்பாடு பண்ணி தான் உங்களை என் வீட்டுக்கே கூட்டிட்டு போனேன். அத எத்தனை தடவை உங்களாண்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன். இருந்தும் அங்க வந்து பிளேட்டையே மாத்தி நீங்க தான் எங்க அம்மாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு மாதிரி இப்படி டிராமா பண்ணிட்டேலே, இது உங்களுக்கே நியாயமா? ஒரு தொழில் முறை நடிகை நீங்க, இப்படி உங்க தொழிலுக்கு துரோகம் பண்ணலாமா? எனக்கு ஜெயஸ்ரீனு, நீங்க தான் அதை அழிச்சுட்டு உங்க பொண்ணோட பேர் அங்க எழுதுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மாப்ள, என் பொண்ண நீங்க பார்த்தது இல்ல, அத இப்படி கழுத்தறுத்த கோழி மாதிரி துள்றீங்க. இங்க பாருங்க, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ஒரு நிமிஷம், உங்க மக நல்ல குணம், நல்ல பழக்க வழக்கம். மறுபடியும் ஒரு நிமிஷம், உங்க மக. ஆமா மாப்ள, தங்கச்சல மாதிரி இருப்பா. அவளை கட்டிக்க 1000 பேரு கியூல நிக்கிறாங்க. அம்மா தாயே, உனக்கு புண்ணியமா போகட்டும். அந்த 1000 பேர்ல ஒருத்தனை செலக்ட் பண்ணி உன் பொண்ணுக்கு நல்லபடியா கட்டி வை. அந்த 1000 பேர்ல ஒருத்தர் நீங்க தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது மாப்ள. மாப்ள, அப்படியெல்லாம் எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணிட முடியுமா? அப்புறம் உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? ஏங்க ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? நானும் உங்க அம்மாவும் ஒண்ணா ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க இல்லையா? என்கிட்டயே இது நீங்க சொல்றீல. ஒரு நாள் கூத்துக்கு வேஷம் போட வந்தவங்க நீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எனக்கு உறவாகணும்னு கனவு காணாதீங்க, சரியா? மாப்ள, மோர் சாப்பிடுறீங்களா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதுக்காக தான் மோர் சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். இங்க பாருங்க, ஏதோ அவசரத்துக்கு உங்களை நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனேன். என்ன டார்ச்சர் பண்ணாம என் லைஃப்ல இருந்து ஒதுங்கிருங்கோ, அதுதான் உங்களுக்கு நல்லது. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுதான் உங்களுக்கு நல்லது. இங்க பாருங்க, நீங்க நினைச்சத சாதிச்சே அவனோட ஒத்த கால நிக்கிறீங்க. இல்லையே, உட்கார்ந்து தானே இருக்கேன். இதுல ஜோக்கு வேறயா? இங்க பாருங்க, அப்புறம் நான் போலீஸ்க்கு போகிற தவிர எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கு ஐஜியவே பர்சனலா தெரியும், தெரியுமோ? நீங்க ஐஜி கிட்ட போங்க, கமிஷனர் கிட்ட போங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்க அம்மா கிட்ட போய் உங்க பையன் என்ன மிரட்டுறாமா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றான்னு சொல்லிடுவேன். உங்க அம்மா பேச்ச மீறி உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. ஆண்டவா, அவன் பேச்ச கேட்டு இப்படி ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டேனே. முதல்ல அவனை அடிச்சே கொல்லணும். ஏங்க, நீங்க முதல்ல அந்த மோதிரத்தை கொடுங்க, அது உங்க கையில இருக்கப்படாது, எங்க அம்மா கையில இருக்க வேண்டிய மோதிரம் அது. ஜன்னல் என்ன தேடுறீங்க? ஜன்னல், அது என் பொண்ணு பேரு. பேரா? ஜன்னல்.
பாட்டு என்னமா மாப்பிள வந்திருக்காரு நீ பாட்டுக்கு இருக்கற முதல்ல காபி ஸ்வீட் இதெல்லாம் போய் கொண்டு வா நாம தரணும்ல என் செல்ல மக இவதா உங்க வருங்கால மனைவி ஐயோ நல்லா இருக்களா என் ஜன்னல் இங்க பாருங்க தெய்வம் செஞ்சு சொல்றேன் என்ன கோலகாரனாக்கிறாதீங்க அந்த மோதிரத்தை கொடுத்துருங்க நான் வந்த வழியே ஓடி போயிடுறேன் அப்பா என்ன நல்ல மனசு அம்மாடி இத மாப்பிள கையில கூடு அவர் கையாலேயே உன் கையில போட்டு விடட்டும் அப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்சு வந்து ஐயோ ஆண்டவா எனக்கு மோதிரமே வேணாம் ஆள விடுங்க என்னங்க என்னமோ போயிட்டாரு வரு வர்மா எங்க போறாரு மோதிரத்தை கொடு மாப்பிள கூடிய சீக்கிரமே கல்யாண தேதிய குறிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரேன் நீ உட்காரு ஜன அபடி இந்த மாப்பிள இருக்காரே பட்டை போட்டிருந்தாலும் ரொம்ப பதுவிசான பையன் ஆமா வெளியில நீ பெரிய ஆளா இருக்கலாம் அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல ஆனா இங்க எங்க மூணு பேருக்குள்ள ஒருத்தி ஓ மேனேஜர் வந்தாலும் வெளியில காட்டணும் ரெண்டு வாட்ச்மேன் வச்சு செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துறவங்க கூட தன பெரிய எம்டி தான் சொல்லிக்கிறான் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அப்படிதான் ஒரு நல்ல மனுஷனை பத்தி மேனேஜ்மெண்ட் கிட்ட போட்டு கொடுத்து மேனேஜர் பதவியில இருந்து தூக்கிட்டு அவனை டிரான்ஸ்ஃபர்ல அமிச்சிட்டு அந்த இடத்துல இப்ப நீ உட்கார்ந்துட்டு இருக்கே உனக்கு இந்த திமிர்லாம் தேவையா இது திமிர் இல்ல ஆணவம் ஆணவம் இல்ல அகந்த கொழுப்பு இரு ஒரு நிமிஷம் இப்ப நம்மலாம் தீப்தியை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் இதுல என்ன சந்தேகம் உனக்கு இல்ல நம்ம பொதுவா பேசுறத வெளியே யாராவது பார்த்தா நமக்குள்ளே அடிச்சுக்கறோம் சொல்ல போறாங்க யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் அந்த தீப்தியோட திமிரை நம்ம அடக்கியே ஆகணும் அவள நாம மட்டம் தட்டியே ஆகணும் டேய் எனக்கு தாங்கலடா எனக்கு தாங்கல அவ நமக்கிட்டே சொல்றா இனிமே நீங்க மூணு பேராவே இருந்தால எங்கிட்ட பேசுறதா இருந்தா ஏன் பிஏட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும்னு அந்த சுண்டலி பெருச்சாளி எலி 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 யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் கரெக்டா அபிஷேக் கோழி குப்பைய கலர ஆசைப்படலாம் கோபுரம் கட்ட ஆசைப்படலாமா என்ன கௌஷிக் நினைக்கிற கரெக்ட் ஆடு புழுக்க போட ஆசைப்படலாம் பக்கோடா போட ஆசைப்படலாமா அதானே ஆசைப்படலாமா 100% கரெக்ட் என்னதான் உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது யானைக்கு தந்தம் இருக்கிறதுனால அது பல் தேக்க ஆசைப்படலாமா அதானே உடம்புல வரி இருக்கிறதுனால வரி குதிரை புலியாக முடியாது ஏய் நீங்களாம் யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே உன்னை பத்தி தான் அப்படின்னு நீ நினைச்சா அது ஓன் தப்பு சில திடீர் பணக்காரங்க பழைய நண்பர்கள் எல்லாம் மறந்துடுவாங்களாம் திமிர்த்தனமா பேசுவாங்களாம் திமிர்த்தனமா நடந்துக்குவாங்களாம் ஆனா வாழ்க்கையில எப்பவாவது பெரிய சரிவு வந்துருச்சுன்னா அப்ப மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துருவாங்களாம் பேக் டு தி பெவிலியன் அவங்கள பத்தி தான் நாங்க பேசிட்டோம் இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம நின்னு பேசிட்டு இருக்கீங்க ஆனா நான் அப்படி கிடையாது ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜர் அதுவும் இல்லாம உங்ககிட்ட நான் இந்த மாதிரி நின்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க என்னோட பொசிஷனுக்கே இது ரொம்ப ரொம்ப கேவலம் நான் வரேன் பட் ஒன் மோர் திங் ரொம்ப சத்தம் போட்டு பேசாதீங்க நான் உள்ள ஒரு ஆபீஸ் வர்க்கா பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஓகே என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியாடி சாரி உணர்ச்சி வசப்பட்டேன் கேட்டியாடா இதுக்கு பேசாம இது ஒரு மேனேஜர் வீடு ப்ளீஸ் கெட் அவுட் மூஞ்சி பார்த்து சொல்லிருக்கலாம் ஓ மூஞ்சிக்கு சேர்த்து தான் சொல்லிட்டு போறா சத்தம் போட்டு பேச கூடாதுன்னு சத்தமா சொல்லிட்டு போறா ஆமா அவ மட்டும் தான் பிஏ வச்சுக்கணுமா ஏ நாம பிஏ வச்சு கூடாதா கரெக்ட் நாளைல இருந்து நீ தான் எனக்கு பிஏ கௌஷிக் உனக்கு பிஏ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்ம உடனே பிஏக்கு ஏற்பாடு பண்ணணும் எப்படி மூணு பேருக்கும் ஒரே பிஏவா இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி பிஏ எனக்கு மட்டும் ஒரு லேடி பிஏ எதுக்குடா லேடி பிஏ ஏற்கனவே நடந்த பஞ்சாயத்து எல்லாம் பத்தாதா இப்ப அது ரொம்ப முக்கியமா ஆமா பிஏ எங்கடா கிடைப்பாங்க பக்கத்து மார்க்கெட்ல கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்களா போய் வாங்கி வருவோமா போலாம் டேய் விளம்பரம் கொடுத்தா 1000 பிஏ கிடைப்பாங்கடா பிஏ என்ன என்ன உதவியாளர்னு அர்த்தம் என்னடா உதவியாளர் பெரிய உதவியாளர் வேலைக்காரன்னு சொல்ல கரெக்ட் அப்படி ஒரு வேலைக்காரன் மூலமா தான் தீப்தி இனிமே நம்ம கிட்ட பேசணும்னு சட்டம் போடுவோம் அப்பதான் அவன் திமிர அடக்க முடியும் இதுக்கெல்லாம் அப்புன்னு ஒருத்தன் இருந்தான் அவனும் போயிட்டானே அவன் போனா என்ன இது நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ
உடனே படிச்ச வேலைக்காரன் தேவன் விளம்பரம் கொடுப்போம். எப்படி மூணு பேர் சேர்ந்து காசை போட்டு ஒரே விளம்பரம் கொடுக்க போறோமா இல்ல தனித்தனியா கொடுக்க போறோமா? மூணு பேர் சேர்ந்து தனித்தனியா கொடுப்போம். ஏ லூஸ், மூணு பேர் சேர்ந்து எப்படிடா தனித்தனியா கொடுக்க முடியும்? ஏனா மூணு வேலைக்காரன் எதுக்கு? ஒரு அப்புவையே நம்மளால சமாளிக்க முடியல. ஓகே, ஒரே விளம்பரம், ஒரே வேலைக்காரன், என்ன சொல்ற? கரெக்ட். அந்த வேலைக்காரன் நம்ம கிட்ட வந்து சேர்ந்து கொஞ்ச நாள்ல தலைய பிச்சிட்டு ஓட போறான். The reverse might also be true. நீ ஆட வேண்டிய மேடையில வேற ஒரு பொண்ணு, இவ இருக்க வேண்டிய மனமேடையில வேற ஒருத்தி இருந்தாதான் as a father நீங்க ஃபீல் பண்ணணும். After all ஒரு நாட்டிய மேடை தானே, விடுங்க. எப்படி விட முடியும்? இவ ஆடி அப்ளாஸ் வாங்கிருக்கணும். தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சுங்கிற மாதிரி, விரலுக்கு வந்தது வேற லகத்தோட போச்சுங்கிற மாதிரி, நெயிலுக்கு வந்தது நெயில் பாலிஷோட போச்சுன்னு விடுங்க. என்னம்மா குழப்பற? குழப்பல்லடி, ஆடி அவமானப்படுறத விட அடிப்பட்டதா நினைச்சு அனுதாபப்பட வச்சியே, அத நினைச்சு சந்தோஷப்பட சொல்றேன். ஆமாமா, நானே இவ கூட ஒர்க் பண்ற கிட்டியெல்லாம் இவ கால அடிபட்டு போச்சுன்னு சொன்ன பொய்க்கு உடந்தையா இருந்தேன். அத நினைச்சாத்தா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஜோக் அடிக்காதீங்க, சொன்ன பொய்க்கு உடந்தையா இருக்கிறத நினைச்சு வருத்தப்படுறாரா? நீங்க சொல்லாத பொய்யா? எல்லாரும் சோத்துக்குள்ள முழு பூசணிக்காயத்தான் மறைப்பா, அட நீங்க இட்லிக்குள்ள இமயமலையே மறைச்சவராச்சே. அடாடாடாடா, நீங்க சொன்ன பொய்யெல்லாம் உண்மையாலுமே என்னால மறக்க முடியாததாச்சே. சௌத்ரோ, நேரங்காலம் தெரியாம பேசாதீங்க. நானே என் பொண்ணு ஆடலேங்கிற வருத்தத்துல இருக்கேன். எதுக்கு வருத்தப்படுறேன்? அதான் அந்த விபி சொன்னாரே, அடுத்த முறை ஆல் இண்டியா மீட் ஃபங்க்ஷன் வருது, அதுல கண்டிப்பா ஜெயஸ்ரீ ஆட நம்புனே. அவர் சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தெரியாது. இத பார் மிஸ், வீட்டுக்குள்ள அவமானப்பட்டா பெருசா தெரியாது, வீதியில எல்லாரையும் கூட்டி வச்சு அவமானப்பட்டா தான் பெருசா தெரியும்னு தெரியுது. அம்மா, ஏம்மா இப்படி படுத்துற? அட அதை விடம்மா, இந்த ஃபங்க்ஷன்ல ஒரே ஆறுதல் அந்த சீனிவாசன் தான். அடிபட்ட உன் காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தா காலு தீங்கிருமேன்னு உன் காலுக்கு தனியா ஒரு சேர் போட்டாரு பாரு. என்னமா கேர் எடுத்துட்டாங்க. ஆமா, தேவைப்பட்டா தொட்டில் கட்டியே தொங்க விட்டுருப்பான். சரியான வழிசல் கேஸ். நல்ல பையன், தேவையில்லாம ஏன் குத்த சொல்றீங்க? ஆமாப்பா, ரொம்ப நல்ல பையன். உங்கள மாதிரியே சிவபக்தன், உங்கள மாதிரியே மீச வச்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா பாவம், அவங்க அம்மா தான் அலோ பண்றதே இல்ல. அப்புறம் உங்கள மாதிரியே முட்டை சைவம் அசைவம் கிடையாதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் உங்கள மாதிரியே என்ன, உங்கள மாதிரியே நோங்கள மாதிரியே என்ன, பார்த்தாலே தெரியறது. சரியான உதவா கரேன்னு போமா, உனக்கு ஒன்ன தவிர வேற யாரையும் பிடிக்காது. அப்பா, ஃபங்க்ஷன்ல போட்டோ எடுத்தோம்ல, அதை பாக்கலாமா? சரியான அச்சு பிச்சு, பிறந்ததுல இருந்து போட்டோவையே பார்த்தது இல்ல போல இருக்கு. எல்லா போட்டோலயும் பாரு, டைனோசர் மாதிரி இப்படியே தலைய நீட்டிண்டு. சரி சரி, பார்த்தது போறோம். அசட்டு பிசட்டுன்னு ரசிக்காம போய் படுத்துட்டு தூங்குற வழிய பாருங்க. ஐயோ, ச்சே, இது வேற. இந்த கால் கட்ட மட்டும் கட்டவே முடியலமா, என்னமோ தெரியல. என்னடி சிரிக்க? அது நினைச்சேன், சிரிச்சேன்,
எதை நினைச்ச எதுக்கு சிரிக்கிற? சொல்ல மாட்டேனே. சொல்றியா இல்லையா? அம்மா அப்பா விட மீச உனக்குதாமா அம்சமா இருக்கு.